வணக்கம் மக்களே, யூ ஆர் வாட்சிங் இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைல். நாட்டின் 18வது நாடாளுமன்ற மக்களவை தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டு மொத்தமாக 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ள நிலையில முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் April 19 வாக்குப்பதிவு நடக்க இருக்கு. ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தேர்தல் பணியில தீவிரம் காட்டி வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால தேர்தல் ரொம்பவே அனல் பறக்க வந்து போயிட்டு இருக்கு. அந்த வகையில் திமுக, அதிமுக, நாம் தமிழர், பாஜக ஆகிய கட்சிகள் தீவிரமான பரப்புரையில ஈடுபட்டு நாடாளுமன்ற மக்களவை தேர்தலுக்கான பரப்புரைக்காக 6வது முறையா பிரதமர் மோடி நாளைக்கு தமிழகம் வர இருக்காரு. 2 நாள் பயணமா நாளை தமிழகம் வர இருக்கக்கூடிய பிரதமர் மோடி சென்னை, வேலூர், நீலகிரியில அவரோட தேர்தல் பரப்புரைகளை மேற்கொள்ள இருக்கிறாரு. அவரோட பயண திட்டத்தின்படி கேரள மாநிலம் பாலக்காட்டில் தேர்தல் பரப்புரையை முடித்துட்டு நாளைக்கு மாலை பிரதமர் மோடி சென்னை வர இருக்காரு. சென்னை டி நகர்ல இருக்கக்கூடிய பாண்டி பாசார் முதல் தேனாம்பேட்டை வரை வாகன பேரணி, அதாவது ரோட் ஷோ வந்து மேற்கொள்ள இருக்காரு. இந்த நிலையில சென்னை டி நகர்ல நாளைக்கு நடக்க இருக்கக்கூடிய பிரதமர் மோடியோட ரோட் ஷோக்கு சென்னை காவல்துறை 20 நிபந்தனைகளோட அனுமதி வழங்கியிருக்காங்க. அதன்படி ரோட் ஷோல தொண்டர்கள் பட்டாசு வெடிக்க கூடாது, பேனர்கள் மற்றும் அலங்கார வளைவுகள் அமைக்க கூடாது, வெறுப்புணர்வு தூண்டும் வகையில் முழக்கங்கள் எழுப்பக்கூடாது, எந்த ஒரு பதாகைகளையும் ஏந்தி செல்லக்கூடாது, ரோட் ஷோவின் போது உரையாற்ற அனுமதி இல்லை, குண்டு துளக்காத வாகனத்தில் மட்டுமே பிரதமர் மோடி ரோட் ஷோவில் பயன்படுத்த வேண்டும், அனுமதிக்கப்பட்ட பாதையில் மட்டுமே ரோட் ஷோ நடத்தப்பட வேண்டும், அப்போது வேற எந்த ஒரு நிகழ்ச்சிகளும் நடத்தப்படக்கூடாது. இத்தகைய நிபந்தனைகளை மீறினால் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்திருக்காங்க. பிரதமர் மோடியோட இந்த ரோட் ஷோ பத்தியும் இந்த தேர்தல் பரப்புரைக்காக 6வது முறையா அவர் தமிழகம் வராத பத்தியும் உங்களோட கருத்து என்ன அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்க்கு மறக்காம இந்த நோட் லைஃப் ஸ்டைல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.